தாம இன்னைக்கு பிஸ்கெட் இல்லை, காலி ஆயிடுச்சு பிஸ்கெட்டு, நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சைலண்டாக படுத்துரு. ஓகே. ஹாய் என்ஜி ஃபேமிலி, நான் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையிலே 7 மணி தாங்க ஆகுது. இப்போ தான் 7 மணி ஆகுது. 7 மணி ஆன மாதிரியே தெரில. சரியான வெயில் போட்டு பிச்சு எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிட மாட்டிருக்கு. எல்லோரும் தண்ணியை சீக்கிரமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரை இப்போ இருந்தே சேவ் பண்ணோம்னா தான் இன்னும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மழை பெய்யுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பெய்யுமா, இல்லை கொஞ்சம் வருடங்கள் கழித்து பெய்யுமா என்னங்கிறது எதுவுமே தெரியாமல் இருக்க காரணத்தினால. ஆனால் வெயில் மட்டும் இப்போ நல்லா அடிக்குங்கிறது நல்லா தெரியுது. அதனால் வர வர தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிக்கிட்டே போகுது. அதுக்காக நம்ம பண்ணியிருக்க வெள்ளாமல் பண்ணியிருக்க பயிர்களுக்கு விடாமல் இருக்க முடியாது நாம். ஏன்னா அப்படியும் கமாண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் தண்ணி விடாதீங்க எதுக்கும் அப்படின்னு. அதுக்காக சொல்கிறேன், வெள்ளாமல் பண்ணியிருக்க பயிருக்கு தண்ணி விடுவோம். புதுசாக இப்போதைக்கு யாருமே வெள்ளாமையாக ஆரம்பிக்க மாட்டாங்க தண்ணி எங்கள் ஏரியா சைட்லாம். ஏன்னா தண்ணி வந்து இருக்க டவுன் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாருமே வாட்டரும் இல்லைன்னு இந்த மாதிரி உடம்புக்கு சூட்டை தணிக்கக்கூடிய பொருட்கள், பழங்கள் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேத்தி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்தை தாண்டி போயிட்டோம்னா அடுத்து திரும்ப மழை காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக ஜேர்னி பண்ணலாம். ஓகேவா? நம்பால் பாருங்கள் எவ்வளோ சேஃபாக இப்போ இப்படி ஜாலியாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பான் பயபுள்ள. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆரம்பிக்கணும் பாருங்கள் இவனோட நாக்கு தள்ளுற வேலை. ஒரு 10 மணிக்கு மேலே இப்போ காலை இளம் வெயிலுங்கிறதுனால பயபுள்ள நல்லா பிரிஸ்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்டாட்டாமே பிஸ்கெட் வேறு இன்றைக்கி கொடுக்கல, விடு, நான் நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஒரு 10 மணிக்கு மேலே அடிக்கிற வெயிலில் தாங்க முடியாமல் பயபுள்ள போயிட்டு தண்ணிக்குள்ளே உருள்றது என்ன என்னென்னமோ பண்ணுவான். சேர்த்து எங்கேயாவது சேர் தண்ணி பாஞ்சிட்டே பாஞ்ச வெயிலில் போய் பறிக்கிறது, குழி நோண்டுறது, ஈரத்தில் இங்கே படுறா போடா அந்த மாதிரி நிறையா வேலைகளை பார்த்துக்கிட்டு பயபுள்ளையால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு இப்போ வெயில் தாக்கங்கள் இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல தான் ஆட்டுக்கெல்லாம் தீனி வெட்டி கட்டி ஆடுகளை வேலைகளெல்லாம் பார்க்க போகிறோம். அது ஏன்னா ரெகுலர் ஒர்க்கு, அதை பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி மல்பரி விதைக்கரணை கொஞ்சம் வெட்டிட்டு சூப்பர் நெப்பீர் விதைக்கரணையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி அதையும் வெட்டணும். 2 நாளாகவே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுனால தான் நம்மளால 2 நாள் வீடியோ போடவும் முடியல. அதுக்காக நண்பர்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, எங்கள் பெரிய வீடியோ ரெகுலராக போடுங்க, ரெகுலராக போடுங்க, நான் உங்களை இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்க்கணும் அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நன்றி. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த மல்பரி கரணைகளை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்றைக்கி சூப்பர் நெப்பீரியும் வெட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி பேக்கிங் போடுற வரைக்கும் நான் உங்களுக்கு பிட்டு பிட்டாக காட்டுறேன். அதேமாதிரி நமக்கு நம்ம சேனலுக்கு நிறைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ், சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ்னால் சின்ன பசங்கள்லாம் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஃபோன் பண்ணி அண்ணா இதை பற்றி போடுங்க, அதை பற்றி போடுங்க அப்படின்ற பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேஜ் அஸ்வின்னு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பேரை சொல்ல சொல்லி இன்னும் ஒரு 2-3 பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொன்னாப்பில். ஆனால் அதுக்கப்புறம் அது ரெகுலராக வீடியோ எடுக்கும்போது நம்ம அந்த தாட் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு இதில் ஓடிடுறதுனால இப்போ வேலையை பார்க்குறதுனால அதை விடுறோம். தேஜ் அஸ்வின், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். நேரம் ஆகிட்டே இருக்குது, இருக்க வெயிலும் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. Thank you.
இன்றைக்கி தேவையான மல்பெரி ஆகட்டும் சூப்பர் நெய் பயிர் ஆகட்டும் எல்லாமே காலையிலேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் விதை கரணைகள் போய் வெட்ட வேண்டியது இருக்குது. நம்ம அரநாள் எடுத்துக்கொண்டு போய் சூப்பர் நெய் பயிர் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து தோலை உரிச்சு சட்டை கட் பண்ணி ரெண்டு கணவு வச்சு கட் பண்ணி கேட்டால் உங்களுக்கு பார்சல் போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கப்படும். அதே மாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரணைகளில் மல்பெரி சூப்பர் நெய் பயிர் இருக்குது. அதே மாதிரி விதைகளில் சவுண்டல், அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தலை, கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31 இதெல்லாம் விதைகளில் இருக்குது. கால்நடைக்கு தேவைப்படும் தீவனங்கள் எல்லாமே, மேக்சிமம் நல்ல தீவனங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் எந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் கொடுக்கும்போது எம்எஸ்எஸ் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிடுவோம். கம்மியான விதைகள்லாம் கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும்போது நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே அனுப்பிவிடுவோம். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 3-4 கிலோ இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே அனுப்பிவிடுவோம். அதுக்கு மேலே போகிறப்ப எம்எஸ்எஸ்ல அனுப்பிவிடுவோம். ஏன்னா உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டோட கொரியர் காஸ்ட் கரெக்டாக பண்ணுறதுக்காக தான் இந்த இதை பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தரமான விதைகளும் தரமான கரணைகளும் வாங்கிக்கலாம். நம்ம குட்டி பைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சவுண்டில் தலை வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சவுண்டில் தலை பனிக்காலம் முடிஞ்சு நல்லா வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஏய் கின்னி பாய்ஸ், இங்கே இன்னொருத்தனை காணும். ஏய் நீ உள்ளே போவாத, வெளியே வா. உள்ளே போனீங்கன்னா மாட்டிக்குவே. நம்ம பாய்ஸ் வந்து மிதிச்சிருவாங்க. ஓடு 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 ஓடு. முனியா, ஸ்பெஷல் தண்ணியெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கீழே போ, கீழே போ. கூட்டாளிங்களா எல்லாத்தையும் ஒன்று கீழே தான் கூப்பிட்டு நீங்களும் உள்ளே போய் விளையாண்டுட்டு இருக்கேன். ஓடுங்க, அங்கே பாருங்க, விளையாண்டுட்டு இருக்கான். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இலை, நீ ஒரு ஆள் இங்கே என்ன பண்ணுற? அங்கே 3 பேர் அங்கே இருக்கா? இங்கே இல்லை, ஓடு நீ கீழே. டே பாய்ஸ், மிதிக்காமல் போங்கடா. டே, அவள் ஒருத்தி தான் வந்துட்டு கின்னி கோழிலேயே கேல் கோழின்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. லேடி பாய்ஸ் போங்க. ஹேய் இல்லை, கிலோ வரேன் இரு. வாங்க 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 வாங்க. வரேன் வரேன். அப்படியே அந்த பக்கம் புலம் 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 புலம். புலம் புலம் புலம். ஓடுங்க 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 பாய், ஓடுங்க. ஏய் இங்கே என்ன அந்த சண்டை போட்டுருக்கீங்க? ஓடு உள்ள, அங்கே ஓடு. போ போய் பட்டு தலை நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு வளர்ற வேலையை பாருங்கடா. போங்கடா டேய். போ 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 போ. என்ன வேணும் உனக்கு? வெளியே எகிரி குத்திக்கணுமா? அந்த கம்பியை விட்டு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்படியே மூக்கை பார்த்து பொக்குன்னு குத்திடுவேன். சரியா, ஓடு அங்கே போய் தின்னு ஓடு. பாய்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கள்ளக்குடி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது உங்களுக்கு தான் கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபுல்லாக நம்ம அந்த ஒரு வயல் கொஞ்சம் தான் இருந்தது, அது ஃபுல்லாக வெட்டி எடுத்து கடைசி ஸ்டேஜ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அர்நாள்ல ஏற்றி கொண்டுட்டு வந்து நம்ம இடத்துல இறக்கியாச்சு. கரணை கேட்க கேட்க வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க தயாராக இருக்குது. கரணை நல்லா முத்துன கரணை, நல்லா சுனை இல்லாத கரணை. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் ஃபுல்லாக காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா,
ஃபுல்லாக வெயில் டைமில் இப்போ போய் நான் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அந்த சோவை தான் கிளிக்கும். அந்த சொன இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், கையெல்லாம் ஃபுல்லாக எரிச்சல் எடுத்துரும். ஆனால் நேற்று கூட அப்படி தான் ஃபுல்லாக எதுவும் இல்லாமல் நார்மல் காஸ்ட்யூமில் தான் வெட்டினேன். ஆனால் வந்துட்டு சோவையெல்லாம் கொஞ்சம் கிளிக்க ஆரம்பிச்சிது. வெயில் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு அதே மாதிரி கையில் இந்த ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் போட்டு போயிட்டு தான் ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு. இதை ஃபுல்லாக இன்றைக்கி நாளைக்குள்ளே எல்லாம் வெட்டி எடுத்து சோவையை உரித்து வெட்டி எடுத்து கேட்டவங்களுக்கு எல்லாம் பார்சல் போட போகிறோம். உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நல்ல தரமான விதைக்கரணை தாய்வான் நேப்பியர் சோனா இல்லாதது வாங்கிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயிலம்பாடி பாய்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பர் நேப்பியர், கள்ளக்குடி தின்னு முடித்த உடனே சூப்பர் நேப்பியர் அரைச்சி கூட்டியிருக்காங்க. அது நம்ம தீவன தொட்டியில் தான் கூட்டியிருக்காங்க. நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருளில் தீவன தொட்டியும் ஒன்று, தரமான தீவன தொட்டி. இது சின்ன தொட்டி, இது பெரிய தொட்டி. 8 அடி நீளம் 1.5 அடி ஆகலாம், 4 அடி நீளம் 1.5 அடி ஆகலாம், 6 அடி நீளம் 1.5 அடி ஆகலாம். அந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான சைஸை சொன்னீங்கனாலும் நம்ம அந்த மாதிரியும் ரெடி பண்ணி தருவோம். ஓகே, இப்போ நம்ம போய் கார்டனுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு குழியில் போட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். டெய்லியும் இப்போலாம் கார்டனுக்கு தண்ணி விட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வெயில் அடித்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருந்த ரோஸ் செடி எல்லாத்தையும் தூக்கி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிழலில் கொஞ்சம் வச்சுட்டேன், ஏன்னா கருகிடுச்சு. ஆல்ரெடி ஃபுல்லாக வெயில் தாங்க முடியாத கருகிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சமாவது நாலு இலையாவது பச்சையாக இருந்தது, அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பச்சையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் தூக்கி வச்சாச்சு. இந்த வெயில் இப்படி அடித்தா என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 மணி ஆச்சுன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்பால் நாக்க தள்ளிக்கிட்டு எங்கேயாவது தண்ணி ஊற்றுற இடமா, தண்ணி இருக்கிற இடமா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிற இடமா படுத்துக்குவான்னு சொல்லி இன்னும் 10 மணி ஆகலை, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்பாளுக்கு பாருங்கள் அடிக்கிற வெயில் தாங்க முடியாத நாக்க தள்ளிக்கிட்டு நம்பால் வந்து இங்கே படுத்துக்கிட்டான். டாமு நாக்கை நீட்டி நீட்டி காட்டினே, அந்த மாதிரி அரை முளத்துக்கு நீட்டுறாடி நீட்டு, ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. இல்லையாம்மா, சரியான வெயில், பாவம் பயப்புள்ள. இப்போ இந்த மாதிரி இப்போ டீப் எடுத்து தண்ணி விட்டால் கூட ஜாலியாக நலஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்திருப்பான் பயப்புள்ள. இப்போ மணி 10 ஆகிடுச்சு. இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஷார்ட்ஸ் போட்ட ஞாபகம் தான் வருது. ஓகே, இதை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் 10 மணி ஆனந்ததுக்கு கரண்டுக்கிட்டு இருக்கானுங்க, முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பாய்ஸை மேலே ஏற்றி விட்டுறலாம், வெயில் இன்னுமே போட்டு நொறுக்க ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏற்றி விட்றோம் அப்படின்னா, இது இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து டக்குன்னு ஏற்ற முடியாது. ஏடா நம்ம பாய்ஸ் இந்த போயர் பாய்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கரண்ட் முடிச்சுட்டானுங்க, ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறது, ஒரு கத்தை தான் கட்டியிருக்கோம், அதனால் நல்லா சாப்பிட்டானுங்க. குட்டி பாய்ஸ், குட்டி பாய்ஸ், குடியா குடியா முடியும் குடியா, குட்டி 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 முடியா, குட்டி முடியா, ஏய் பெருசு பெருச்சாளி போடி உள்ள, குட்டி மட்டும்தான் இப்போ அலௌடு. வாங்க வாங்க வாங்க. ஏ குட்டி, நீ எப்படி அங்கே அப்படி சுருவிக்கிட்டு இருக்க? ஏ குட்டி, ஏ குட்டி, என்ன ஆச்சு உனக்கு? ஏ குட்டி, நீ இப்படி வா, தூக்கு கால, தூக்கு கால, தூக்கு கால, தூக்கு பா, டிடி பா, குட டிடி டிடி டிடி, ஏய் வா, என்ன கலங்கிட்டியா நீ? ஏ ஓடி 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 ஓடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி விட்டோம். நம்ம முனியாகட்டும், காத்தாகட்டும், குட்டி பாய்ஸ் எல்லாருமே மேலே வந்து அரைச்சி கொட்டணும். சூப்பர் நேப்பியரை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இவனுங்களை இறக்கி விட்டுட்டு நான் போய் பட்டப்பாடு, எனக்கு தான் தெரியும் நம்ம சூப்பர் நேப்பியர் ஒரு இடம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம், அதை தான் வெட்டிட்டு வந்து அங்கே போட்டிருக்கோம். அந்த நிறைய சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் கரணை தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தரமான கரணையாக வாங்கிக்கலாம், சூப்பரான கரணை. வாங்கினவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், இதை பார்த்தீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் எப்படி தெரியுமா, தேவை இருக்கும் போது பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் போடுற வீடியோ, நம்மள மாதிரி கண்டென்ட் போடுறவங்க எல்லாத்தையும் வீடியோ எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, தேவை இருக்கிற போது பார்ப்பாங்க, தேவை இல்லை முடிஞ்சது அப்படின்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் யாராவது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முடியும் முடியும், பரவாயில்லடா, சூப்பராக தின்னு முடிச்சிட்டிங்களா, வெரி குட் வெரி குட்.
ஓடு 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 ஓடு. நம்ம கெடா பைசன் ஏற்றி விட்டாச்சு, லேடி பைசன் ஏற்றி விட்டாச்சு, எல்லா வேலையுமே முடிச்சாச்சுப்பா. ஆட்டுக்கு தேவையான காலை நேர வேலைகள் எல்லாமே முடிஞ்சது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த பதிவேத்தோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மேலே குளிச்சுட்டு போய் சாப்பிடணும், டைம் ஆகுது, பசி எடுத்துருச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.